ஹலோ, இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு ரசமும் சிக்கன் உப்பு கறியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரசத்துக்கு மிளகு, சீரகம், மல்லி இதெல்லாமே இடித்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போட்டு இடித்து எடுத்துருக்கிறேன். எண்ணெயில் இதை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமாக கரைச்சி வச்சுருக்கிற புளி, அப்புறம் தக்காளி இதெல்லாமே சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். ரசம் கொதித்து நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம், கூடவே வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாமே சேர்த்து தாளித்து அதோட சேர்த்துக்கொள்கிறேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து மூடி வச்சுட்டா ரசம் ரெடி. உப்பு கறிக்கு நாட்டுக்கோழியில் சதையை மட்டும் எடுத்துருக்கிறேன். அதில் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ எண்ணெயில் பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை வதங்கினதுக்கப்புறம் விதை எடுத்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் சிக்கனையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா வேக விட்டு கொஞ்சமாக மிளகு தூள் தூவி இறக்கிறேன்.